இலங்கைக்கு உரிய புதிய வகை கோவிட் வைரஸ் மாதிரிகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இது கோவிட் பரவலை மேலும் தீவிரப்படுத்தலாம் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை நாட்டில் மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 60,000 கடந்துள்ளது. இலங்கையில் முதலாவது கொரோனா நோயாளர் அடையாளம் காணப்பட்டு இன்றுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகியுள்ளது. நாட்டில் கடந்த 2020 ஜனவரி 27 சீனாவின் ஹூபே மாகாணத்தைச் சேர்ந்த 44 வயதான பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டது. இலங்கையில் பதிவான முதல் கொரோனா தொற்று சம்பவம் இதுவாகும். சீன பெண்ணை தொடர்ந்து 2020 மார்ச் 10 52 வயதான உள்ளூர் சுற்றுலா வழிகாட்டியொருவர் கொரோனா தொற்றுக்குள்ளானார். இந்நிலையில் ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோவும் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளமை இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அருந்திக பெர்னாண்டோ தனியார் வைத்தியசாலை ஒன்றில் நேற்று PCR பரிசோதனையினை மேற்கொண்டுள்ளார். அதன் முடிவுகள் இன்று வெளியாகியுள்ள நிலையிலேயே அவர் கொரோனா தொற்றுக்குள்ளானமை தெரிய வந்துள்ளது. அருந்திக பெர்னாண்டோவுக்கு தொற்று உறுதியானதை அடுத்து அவருடன் நெருங்கி பழகிய நிலையில் வனவிலங்கு மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் சிபி ரத்னாய்க்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இதுவரை நாடாளுமன்றில் அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் உட்பட 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தயாஸ்ரீ ஜெயசேகர, ரவு ஹக்கீம், வாசுதேவ நானைக்கார், PL நிசாந்த, பவித்ரா வன்னியாராச்சி, வசந்தயாப்பா பண்டார் ஆகிய 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் தயாஸ்ரீ ஜெயசேகர, ரவு ஹக்கீம், வாசுதேவ நானைக்கார் ஆகியோர் குணமடைந்துள்ள நிலையில் தற்போது 4 பேர் சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இன்று மாலை 6:30 வரையில் புதிதாக 321 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் பேலியகுடா கோவிட் கொத்தோடு தொடர்புடையவர்கள். இதுவரை நாட்டில் 60,233 தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் இன்று ஒரே நாளில் மாத்திரம் 1,520 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன்படி இலங்கையில் இதுவரையில் 52,566 பேர் கோவிட் தொற்றில் இருந்து குணமடைந்து சிகிச்சை மையங்களில் இருந்து வெளியேறி சென்றுள்ளனர். தற்போது சிகிச்சை மையங்களில் 7,068 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் 288 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் கண்டறியப்பட்ட புதிய வகை கோவிட் வைரஸ் திரிபோடு ஓரளவு ஒத்துப்போகக்கூடிய புதிய கோவிட் வைரஸ் மாதிரிகள் எமது நாட்டில் கண்டறியப்பட்டுள்ளதாக ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் சில தினங்களுக்கு முன்பே சுகாதார அமைச்சுக்கு அறிவுறுத்தப்பட்டாலும் இதுவரை இது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் அவர்கள் தரப்பில் வெளிவரவில்லை. தற்போது நாட்டில் கண்டறியப்பட்டுள்ள கோவிட் மாதிரியான இலங்கைக்கே உரிய தனித்துவமான வைரஸாக கருதப்படுகின்றது. ஜெயவர்தனபுர ஆய்வுக் கூடத்தில் கண்டறியப்பட்டுள்ள இந்த வைரஸ் வகையானது முன்பு நாட்டில் கண்டறியப்பட்ட வைரஸில் இருந்து மாறுபடுகின்றது. எனவே இது விகாரமடைந்துள்ளதாக கூறலாம். இந்த புதிய வகை வைரஸ் கோவிட் பரவலை தீவிரமடைய செய்யலாம் என நம்பப்படுகின்றது. எனவே நாட்டிற்குள் இது எந்தளவு தூரம் பரவியிருக்கலாம் என்பதை உடனடியாக கண்டறிய வேண்டும். அதற்காக இடத்துக்கிடம் எழுமாறான மாதிரிகள் பெறப்பட்டு ஆய்வுக்கூட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாம் நம்புகின்றோம். இந்த வைரஸ் மாதிரியானது சாதாரண PCR பரிசோதனைகளில் கண்டறிய முடியாது. எனவே இதற்கான பிரத்யேக ஆய்வுக்கூட பரிசோதனைகளை நடத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிடின் இந்த வைரஸ் நாட்டிற்குள் ஊடுருவியிருப்பின் அதனை தாமதமாகவே எம்மால் கண்டறிய முடியும். இவ்வாறு நடைபெற்றால் இது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். மன்னாரில் இன்று காலை மேலும் ஒரு தொகுதி PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மற்றும் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் இணைந்து குறித்த PCR பரிசோதனைகளை மேற்கொண்டனர். மன்னார் மாவட்டத்தில் கடந்த 1 தேதி முதல் தற்போது வரை 142 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். மாவட்டத்தில் மொத்தமாக 159 தொற்றாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 2 கோவிட் மரணங்களும் பதிவாகியுள்ளன. ஹட்டனில் மாணவர்கள் 7 பேருக்கும் ஆசிரியர்கள் இருவருக்கும் கோவிட் தொற்று உறுதியானதை அடுத்து ஹட்டன் புனித ஜான் போஸ்கோ கல்லூரி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. முன்னதாக தரம் 9 கல்வி பயின்று வந்த மாணவர் ஒருவருக்கு கடந்த வாரம் தொற்று உறுதியானதை அடுத்து அவரது வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருவர் தனிமைப்படுத்தப்பட்டனர். அவர்களில் முதற்கட்டமாக 7 மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனை அறிக்கைகளின் பிரகாரம் அவர்கள் அனைவருக்கும் தொற்று இருப்பது உறுதியானது. மேலும் தொற்று உறுதியான 2 மாணவர்களின் சகோதரர்கள் இருவருக்கும் தொற்று பரவல் உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்கள் இதே பிரதேசத்தின் மற்றொரு பாடசாலையில் கல்வி கற்று வருபவர்கள். அதன்படி மொத்தமாக 11 மாணவர்களுக்கும் 2 ஆசிரியர்களுக்கும் இன்று வெளியான PCR அறிக்கைகளின்படி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
நேற்றைய தினம் ஒரு கோவிட் மரணம் நாட்டில் பதிவாகியுள்ளது. எனவே கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 288 அமைந்துள்ளது. ராக்கமை பிரதேசத்தைச் சேர்ந்த 71 வயதான பெண்ணொருவர் வெளிசர ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கோவிட் தொற்றாளராக கண்டறியப்பட்டதை அடுத்து தேசிய தொற்று நோய் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சையை வழங்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மரணமடைந்தார். குருதி நஞ்சாநமியினால் ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் கோவிட் நிமோனியா நிலை மரணத்திற்கான காரணமாக அமைந்துள்ளது. இதேவேளை இன்று காலை 5 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்ட சில பிரதேசங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய களுத்துறை மாவட்டம் பண்டாரகம பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட அட்டுலகம பிரதேசத்தின் 659E போகாவத்த கிராம சேவகர் பிரிவு, 659C பம்னமுள்ள கிராம சேவகர் பிரிவு, 657A கொளமெதிரிய கிராம சேவகர் பிரிவு, 659B கொரவெல கிராம சேவகர் பிரிவு, 660 பம்னமுள்ள கிராம சேவகர் பிரிவு, 659 அட்டுலகம கிழக்கு கிராம சேவகர் பிரிவு, 659A அட்டுலகம மேற்கு கிராம சேவகர் பிரிவு, 660A எப்பிட்டமுள்ள கிராம சேவகர் பிரிவு, 659D கல்கையமண்டிய கிராம சேவகர் பிரிவு, மேலும் ரத்னபுரி மாவட்டத்தின் ஏலியகுட பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மொரகல கிராம சேவகர் பிரிவு ஆகியன இன்று காலை 5 மணி தொடக்கம் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் 755 கோவிட் தொற்றாளர்கள் நாடளாவிய ரீதியில் பதிவாகியுள்ளனர். இதில் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 369 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாநகர சபை பிரதேசத்திற்குட்பட்ட பகுதிகளில் 62 பேரும், கோட்டையில் 20 பேரும், மட்டக்குளியவில் 12 பேரும், மருதானையில் 11 பேரும் பதிவாகியுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 80 பேர் பதிவாகியுள்ளனர். இதில் 65 பேர் மதுகம்பு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். கம்பா மாவட்டத்தில் 124 பேரும், கண்டி மாவட்டத்தில் 23 பேரும், காலி மாவட்டத்தில் 18 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 15 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 6 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 15 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 17 பேரும், வவுனியா மாவட்டத்தில் ஒருவரும் பதிவாகியுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் இருவரும், அம்மாந்தோட்டையில் ஒருவரும், குருநாகலையில் 29 பேரும், அன்றாதபுர மாவட்டத்தில் 14 பேரும், பொலனறுவையில் 6 பேரும், மாத்தலையில் 22 பேரும், புத்தளத்தில் 5வரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒருவரும் பதிவாகியுள்ளனர்.